அனைவருக்கும் வணக்கம். நாம் மோகமாமுனிவர் அருளி செய்த ஜனன சாகரம் என்கிற நூலிலிருந்து பாடல்களை பார்த்து வருகிறோம். கடந்த பதிவிலே வாளை சக்தி என்று சொல்லக்கூடியவளுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பெயர்களை பற்றி மோகமாமுனிவர் சொல்லியிருந்ததை பார்த்தோம். ஆதிசக்தி, வாளை சக்தி எல்லாமே ஒரே சக்தி. அந்த சக்தி என்பது சகல ஜீவன்களுக்குள்ளும் உயிராற்றலாக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஜீவசக்தியாகிய வாயுவே என்கிற கருத்தையே அனைத்து சித்தர் பெருமக்களும் சொல்லி வருகிறார்கள். அந்த வகையிலே மோகமாமுனிவர் தம்முடைய ஜனனசாகரம் என்கிற நூலிலும் இதே கருத்தையே சொல்லி வருகிறார்கள். ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் தம்முடைய சித்தவேதம் என்கிற நூலிலே சொல்லும்போது, விஷ்ணு என்பது மனம், அகங்காரம் என்பது பிரம்மா, ஜீவன் என்பது சிவன் என்பதாக அழகாக விளக்கங்களை சொல்லியிருந்தார்கள். அதே விதமான கருத்துக்களையே மோகமாமுனிவருடைய இந்த நூலும் நமக்கு சொல்லுவதை பார்க்க முடியும். பொதுவாக சித்தர் பெருமக்களை பொறுத்தவரையிலே மூடுமந்திரமாக பூடகமாகவே பல விஷயங்களை சொல்லி வைத்திருப்பார்கள். அண்டத்திலே இருப்பது பிண்டத்திலும் இருக்கும் என்பது சித்தர் பெருமக்களுடைய வாக்கு. பிரபஞ்சத்திலே நாம் காணக்கூடிய சகலமும் நம்முடைய உடலிலே இருக்கிறது என்கிற கருத்தை சித்தர் பெருமக்கள் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே நம்முடைய உடலிலே இருக்கக்கூடிய உறுப்புக்கள், உடலிலே பாய்ந்தோடி கொண்டிருக்கக்கூடிய ஜீவசக்தியாகிய வாயுவின் இயக்கம், இவை எல்லாவற்றையும் ஒருங்கிணைத்து ஒரு சக்தியாக, ஒரு பெண் உருவமாக வாளை சக்தி என்பதாக போகர் பெருமகனார் இங்கே ஒப்பீடு செய்து நமக்கு சொல்லுகிறார். அது குறித்தான கடந்த பதிவோடு கூட இணைந்த பாடல்களை இந்த பதிவிலும் பார்க்கலாம். ஆச்சுதென்றே அவளுடன் நான் கலந்ததாலே ஆகாசம் முதலாக அஞ்சும் ஆச்சு, வாச்சுதென்ற பொன்மேரும் ரசிதமேரும் வல்லபையாள் தனம் இரண்டும் ஆகும். நீச்சுதென்றே யானுமே சேர்ந்த பாகம் நிர்வாணி வெள்ளியிட மேருமாச்சு, காச்சுதென்ற சத்தகிரி சிவகிரியுமாகும் கைலாச கொடியும் முடியும் இதுதான் காணே. ஜீவசக்தியாகிய வாயு நம் உடலிலே பாய்ந்து ஓடிக்கொண்டிருக்கிறது. அது உடல் உயிர் ஆகிய இரண்டும் இயங்குவதற்கு அடிப்படை அடிநாதமாக விளங்குகிறது. ஜீவசக்தியாகிய வாயு என்பது நம் உடலிலே கலந்திருக்கக்கூடிய காரணத்தாலேயே உடல் இயக்கம் என்பது நடந்து கொண்டிருக்கிறது. ஆச்சுதென்றே அவளுடன் நான் கலந்ததாலே ஆகாசம் முதலாக அஞ்சும் ஆச்சு, ஜீவசக்தியாகிய வாயு என்பது எனது உள்ளிலே இணைந்திருக்கக்கூடிய காரணத்தால் தான் நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்று சொல்லக்கூடிய பஞ்சபூதங்கள் நம் உள்ளிலே இணங்கி இருக்கின்றன. வாச்சுதென்ற பொன்மேரும் ரசிதமேரும் வல்லபையால் தனம் இரண்டும் ஆகும். ஒரு பெண் என்று சொல்லிவிட்ட காரணத்தால் இரண்டு தனங்களை பற்றி சொல்லும் போது வல்லபையால் தனம் என்பது பொன்மேரு ரசிதமேரு என்று இங்கே சொல்லுவதால் இந்த இரண்டும் இரு கண்களை பற்றி குறிக்கிறது. நீச்சுதென்றே யானுமே சேர்ந்த பாகம் நிர்வாணி வெள்ளியிடம் ஏறுமாச்சு, அதிலே மனம் என்பது சேர்ந்திருக்கக்கூடியது எங்கே என்றால் அது சுவாசத்தோடு கூட கலந்திருக்கிறது. சுவாசம் என்பதற்கு உள்ளும் புறமுமான எந்த ஒரு மூடுமந்திரமும் இல்லை, எனவே அது நிர்வாணம் என்கிற நிலையை பெறுகிறது. எந்த விதமான கட்டுக்கோப்பும் இல்லாமல் தனித்திருக்கக்கூடியது சுவாசம் அல்லது வாசி என்றாகிறது. எனவே அந்த வாசி என்பது நிர்வாணி என்கிற வெள்ளியின் மேறு என்று இங்கே உருவகமாக சொல்லுகிறார். காற்றுதென்ற சத்தகிரி சிவகிரியுமாகும். சத்தகிரி ஏழு மலைகள். அந்த ஏழு மலைகள் என்று சொல்லப்படுபவை சிவகிரி. சிவம் என்பது உள்ளிலே இருக்கக்கூடிய ஜீவன், கிரி என்பது மலை. சிவத்தை சென்றடைவதற்காக நாம் கடந்து செல்ல வேண்டிய மலைகள் ஏழு மலைகள். அந்த ஏழு மலைகளைத்தான் ஏழுமலையான் ஆலயத்திலே இருக்கிறார் என்பதாகவும் இங்கே சொல்லப்படுகிறது. சத்தகிரி ஏழு மலை.
மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்கினே, சகஸ்திரதலம் என்று சொல்லக்கூடிய இந்த ஏழு மலைகள் ஈசன் தங்கியிருக்கும் இடங்களாகின்றன. நம் உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய ஜீவசக்தியாகிய வாயுவும் அதனோடு கூட இணங்கியிருக்கக்கூடிய இயக்கங்களையுமே உடலாக உருவகச் செய்து அந்த உருவகத்திற்கு ஒரு பெண் என்பதாக கற்பிதம் செய்து அந்த பெண்ணை வாழைத்தாய், வல்லபைத்தாய் என்பதாக சித்தர் பெருமக்கள் வர்ணிக்கிறார்கள். கைலாச கொடிமுடி இதுதான் என்று இங்கே சொல்லுகிறார். சிவகிரி என்பதுதான் கைலாச கொடிமுடி. கைலாசம் என்பது சிரசின் உள்ளிலே இருக்கக்கூடிய எம்பெருமான் ஈசன் என்று சொல்லக்கூடிய ஜீவனின் இருப்பிடமாகிறது. அந்த இடத்திற்கு கைலாசம் என்றாகிறது. அதுதான் முடியக்கூடிய இடம், சென்று சேரக்கூடிய இடம் என்பது அதுவாகத்தான் இருக்கிறது. அந்த ஜீவனாகிய சிவத்திலிருந்து வெளிப்படக்கூடிய சக்தி, ஆற்றல், வல்லவை என்று சொல்லக்கூடிய வாழைத்தாய் என்பதாக சித்தர் பெருமக்களால் கற்பனை செய்து சொல்லப்படுகிறது. ஆச்சுதென்றே அவருடன் நான் கலந்ததாலே ஆகாசம் முதலாக அஞ்சுமாச்சு. வாச்சுதென்ற பொன்மேரும் ரசிதமேரும் வல்லபையால் தனம் இரண்டும் ஆகும் ஆகும். நீச்சுதென்றே யானுமே சேர்ந்த பாகம் நிர்வாணி வெள்ளியிடம் ஏறுமாச்சு. காட்சுதென்ற சத்தகிரி சிவகிரியுமாகும் கைலாச கொடிமுடியும் இதுதான் காணே. காணவே ரத்தினம் ஆபரணமாச்சு, கனமான மேகமது வஸ்திரமாச்சு. பூணவே ஜகச்சோதி சொல்லப் போகா பூரணமாய் விளைந்ததெல்லாம் அவளுக்குள்ளே. ஆனவே ஆதிசக்தி ஆதிவஸ்து, அவளல்லால் அதிகாரம் ஆர்க்கும் இல்லை. தோணவே ஞானும் இவள் மூலந்தன்னை, துலங்கவே கண்டதில்லை என்னால் தானே. சகலமும் ஜீவசக்தியாகிய வாயு என்று சொல்லக்கூடிய வாழைத்தாயினால் தான் இயக்கம் பெறுகின்றன. இந்த மண்ணுலகத்தில் இருக்கக்கூடிய சகல உயிர்களுக்கும் இந்த ஜீவசக்தியாகிய வாயு என்பதே தாயாகிறது. எனவே அன்னை பராசக்தி அனைத்து உயிர்களுக்கும் அன்னை என்பதாக நம்முடைய பக்தி இலக்கியங்கள் முதற்கொண்டு ஞான இலக்கியங்கள் வரை போற்றுகின்றன. சகல உயிர்களும் இயங்குவதற்கு அடிப்படை காரணமாக இருக்கக்கூடிய ஜீவசக்தியாகிய வாயுதான் அன்னை பராசக்தி என்பதை சித்தர் பெருமக்கள் புரிந்திருக்கிறார்கள். இங்கே போகர் பெருமான் சொல்லும் போது யானும் இவள் மூலந்தன்னை துலங்கவே கண்டதில்லை என்னால் தானே என்று சொல்லுகிறார். இந்த ஆதிசக்தி என்று சொல்லக்கூடிய இந்த ஜீவசக்தியாகிய வாயு இது எங்கே இருந்துதான் புறப்பட்டு வருகிறது, எப்படி இத்தனை உடல்களை உயிர்களை இயக்கிக் கொண்டிருக்கிறது என்பதை பற்றி ஆராய்ந்து பார்த்திருக்கிறேன். அதை முழுமையாக என்னால் கண்டறிய இயலவில்லை. அது எங்கிருந்து புறப்பட்டு வருகிறது, எவ்வாறாக இந்த உயிர்கள் இயங்குகின்றன, ஏன் இத்தனை விதமான உடல்கள் உயிர்கள் என்பவை ஏற்பட்டிருக்கின்றன என்பதை பற்றி நான் பலகாலம் ஆராய்ச்சி செய்து பார்த்தும் கூட என்னாலும் அதை முழுமையாக அறிந்து கொள்ள இயலவில்லை என்று போகர் பெருமகனார் தன்னுடைய நிலைப்பாட்டை இங்கே சொல்லுகிறார். காணவே ரத்தனம் ஆபரணமாச்சு, கனமான மேகம் அது வஸ்திரமாச்சு. மேகம் என்று சொல்லப்படுவது உடல் முழுவதும் பரவி இருக்கக்கூடிய ஜீவசக்தியாகிய வாயுவின் சமானன் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையை குறிக்கிறது. ஜெகச்சோதி சொல்லப்போகா பூரணமாய் விளைந்ததெல்லாம் அவளுக்குள்ளே. ஜெகம் என்பது உலகம், ஜோதி என்பது பிரகாசம். இந்த உலகம் முழுவதுமாக இருக்கக்கூடிய அனைத்து விதமான உயிர்களுக்கும் ஆதார சுருதியாக இயங்கு சக்தியாக இருக்கக்கூடிய ஜெகஜோதி அதை பற்றி சொல்லக்கூடுமா, இயலாது. அது எவராலும் அறிந்து கொள்ள முடியாத மிகப்பெரிய ஆற்றலாக இருக்கிறது. பூரணமாய் விளைந்ததெல்லாம் அவளுக்குள்ளே. இப்படியாக இந்த மண்ணுலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சகல விதமான ஜீவர்களுக்கு தேவையான இயங்கு சக்தியாக ஆதார சுருதியாய் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த சக்தி, அந்த சக்தியையே அன்னை பராசக்தி என்று நாம் இங்கே சொல்லுகிறோம். விளைந்ததெல்லாம் அவளுக்குள்ளே, எல்லா சக்திகளும் அன்னை பராசக்திக்குள் தான் இருக்கின்றன. சகல உயிர்களும் அவருடைய பிம்பமாகவே இருக்கின்றன. ஆனவே ஆதிசக்தி ஆதிவஸ்து, அது ஆதிசக்தி சகலவிதமான உயிர்க்குளங்களும் உருவாவதற்கு அடிப்படையாக இருந்த, ஆதியாக தொடக்கமாக உருவாகியிருந்த ஆதிசக்தி, அதுவே ஆதியான வஸ்து என்றாகிறது. அவள் அல்லாது அதிகாரம் எவருக்கும் இல்லை. அந்த ஜீவசக்தியாகிய வாயு என்று சொல்லக்கூடிய அன்னை பராசக்தியினுடைய சாநித்தியம் இல்லாத நிலையிலே எந்த உயிரும் இயக்கம் பெறாது. எனவே சகல உயிர்களுக்குள்ளும் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஆற்றலாக இருக்கக்கூடிய அன்னை பராசக்தி, அவளை பற்றி நான் முழுமையாக அறிந்தேன் இல்லை. ஆராய்ந்து பார்த்தும் அது தொடக்கம் எங்கே இருந்து வந்தது என்பதை பற்றி என்னாலும் கண்டறிய இயலவில்லை. எனவே
ஆதிசக்தி எவராலும் புரிந்து கொள்ளப்பட முடியாத மகாபெரிய மகத்தான சக்தியாக இருக்கிறது என்று இங்கே போகர் பெருமகனார் இந்த பாடல் வாயிலாக நமக்கு சொல்லுகிறார். காணவே ரத்னம் ஆவரணமாச்சு, கனமான மேகமது வஸ்திரமாச்சு, பூனவே ஜகச்சோதி சொல்லப்போகா, பூரணமாய் விளைந்ததெல்லாம் அவளுக்குள்ளே, ஆனவே ஆதிசக்தி ஆதிவஸ்து, அவளல்லால் அதிகாரம் ஆர்க்கும் இல்லை, தோணவே யானும் இவள் மூலந்தன்னை தொலங்கவே கண்டதில்லை என்னால் தானே. தான் என்ற லட்சுமியும் இவள்தான் ஆகும். தாங்கியதோர் அட்சரமும் அவ்வும் உவ்வும், வேன் என்ற பிராணசக்தி பெரியாசக்தி வேதாந்த சக்தியோடு மூன்றுமாச்சு. நான் என்ற மேறு அதில் இருந்து கொண்டு நாட்டினேன் அநேகவித சிருஷ்டிப்பாக, தேனென்ற பிரம்மத தாச்சரியம் பார்த்து தேவியைப் போர் கலை பிரிந்து சிருஷ்டித்தேனே. லட்சுமி என்று சொன்னாலும் அது இந்த ஜீவசக்தியாகி வாயுவைத்தான் குறிக்கிறது. தாங்கியதோர் அட்சரம் ஆ உ என்று சொல்லக்கூடிய சந்திரகலை சூரியகலை என்பதும் இந்த ஜீவசக்தியாகிய வாயுவோடு இணைந்ததாகவே இருக்கிறது. அது மாத்திரமல்ல, பிராணசக்தி, பிரியாசக்தி, வேதாந்த சக்தி என்றும் கூட மூன்று வகையான சக்திகள் சொல்லப்படுகின்றன. பிராணசக்தி என்பது, பிரியாசக்தி, வேதாந்த சக்தி, இவை எல்லாமே உள்ளிலே இருக்கக்கூடிய ஜீவசக்தியாகிய வாயுவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வேறு வேறு பெயர்களை அல்லாது வேறு ஏதும் இல்லை. நான் என்ற மேறு அதில் இருந்து கொண்டு நாட்டினேன் அனைகவித சிருஷ்டிப்பாக. மேறு என்று சொல்லக்கூடிய சிரசின் உட்பாகத்திலே சென்று மனதை முழுமையாக நிறுத்தி இவை எல்லாம் எதன் காரணமாக ஏற்பட்டன, இந்த சக்தி எங்கிருந்து வந்தது என்பதை பற்றி கண்டறிவதற்காக பலகாலம் நான் ஆராய்ந்து பார்த்தும் கூட என்னால் அதை கண்டறிய இயலவில்லை. நாட்டினேன் அனைகவித சிருஷ்டிப்பாக, பலவிதமாக இப்படி இருக்கலாமா, அப்படி இருக்கலாமா, இது இங்கிருந்து வந்திருக்குமா, அங்கிருந்து வந்திருக்குமா, இந்த ஆதிசக்தியின் தொடக்கம் எங்கேயாக இருந்திருக்கும் என்பதாக பலவாறு ஆராய்ந்து பார்த்தும் கூட முழுமையாக என்னால் அதை கண்டறிய இயலவில்லை என்று போகர் பெருமகனார் இங்கே சொல்லுகிறார். தேனென்ற பிரம்மம் அது ஆச்சரியம் பார்த்து தேவியைப் போல் கலைபிறந்து சிருஷ்டித்தேனே. இவற்றையெல்லாம் பார்த்து பார்த்து அதனுடைய உண்மையான விளக்கத்தை புரிந்து கொள்ள இயலாத காரணத்தால் அன்னை பராசக்தி எவ்வாறாக பல கலைகளாக பிரிந்து உடல் முழுவதும் பாய்ந்து செல்கிறாளோ, 71,000 நாடிகள் வழியாக ஜீவசக்தியாகிய வாயு உடல் முழுவதும் எவ்வாறாக பரவியிருந்து உடலை இயக்குகிறதோ, அதுபோல நானும் எதை பற்றியான குழப்பத்தை வைத்து கொண்டிருக்காமல் கலைகளை பிரித்து பார்த்து என் உடலிலிருந்து புறப்பட்டு வரக்கூடிய ஜீவசக்தியாகிய வாயுவின் இயக்கம் எப்படி இருந்ததோ, அதைப் போலவே என்னுடைய எண்ண ஓட்டத்தை பலவாறாக பிரித்து பார்த்து இந்த பிரபஞ்சத்தையும் பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய சிருஷ்டிகளின் உயிர்குலங்களின் அடிப்படை அடிநாதத்தையும் புரிந்து கொள்வதற்கு நான் முயற்சி செய்தேன். தான் என்ற லட்சுமியும் இவள்தான் ஆகும். தாங்கியதோர் அச்சரமும் அவ்வும் உவ்வும், வேன் என்ற பிராணசக்தி பிரியாசக்தி வேதாந்த சக்தியோடு மூன்றுமாச்சு. நான் என்ற மேறு அதில் இருந்து கொண்டு நாட்டினேன் அநேகவித சிருஷ்டிப்பாக. தேன் என்ற பிரம்மம் அது ஆச்சரியம் பார்த்து தேவியைப் போல் கலை பிரிந்து சிருஷ்டித்தேனே. அன்னை பராசக்தியின் ஆற்றல்தான் சகல உயிர்களும் இயக்கிக் கொண்டிருக்கிறது. எனவே அன்னை எவ்வாறாக உடல் முழுவதும் பிரிந்திருக்கிறாளோ, அதுபோல என்னுடைய எண்ணத்தை பலவாறாக பிரித்து என்னுடைய சிந்தனையை பலவாறாக வெளியே செலுத்தி இவற்றை புரிந்து கொள்ள நான் முயற்சி செய்தேன். தேனான கைலைக்கு திரை எட்டாகும், திக்கட்டும் பாலகர்க்கும் கலை எட்டாகும், மானான வைரவரும் இவர்தான் ஆகும், வல்லதொரு அஷ்டசித்தர் காத்திருப்பார், தானான கைலைமலை அதனை சுத்தி, தான் வசிக்கும் கிரியெட்டும் வானம் முட்ட, பானான 1,000,000,000,000,000 காதம் பரப்பாக நிற்கும் இந்த வீதிதானே. கைலாயம் என்று சொல்லக்கூடிய இடம் எப்படி இருக்கிறது என்பதை பற்றி ஒருவாறாக நான் யோக தவத்திலே அமர்ந்திருந்து கண்டறிந்தேன். நான் தெரிந்து கொண்ட வரையிலே கைலாயம் அதன் அமைப்பு இவ்வாறாக இருக்கிறது என்று கண்டுகொண்டிருக்கிறேன். தேனான கைலைக்கு திரை எட்டாகும். கைலை என்பது எம்பெருமான் ஈசனுடைய இருப்பிடமாகும். அதன் உள்ளிலே நடுநாயகமாக ஜீவன் என்கிற சிவம் வீற்றிருக்கிறார். அதை கண்டறிவதற்கு தடையாக 8 திரைகள் இருக்கின்றன. இந்த 8 திரைகள் திசைகள் 8, கலைகள் 8 இப்படியாக நமக்கு காட்சி கொடுக்கின்றன. 8 திசைகள் ஒருவன் தங்கியிருக்கக்கூடிய இடத்திலே இருந்து சுற்றிலும் ஏற்படக்கூடிய இயங்க சக்தியினுடைய பகுதிகள்
எட்டு திசைகள் என்று சொல்லப்படுகிறது. இதிலே கலை எட்டாகும். மையமாக இருக்கக்கூடிய ஒரு புள்ளியிலே இருந்து புறப்பட்டு எட்டு புறங்களிலும் தன்னுடைய வீச்சண்ணியத்தை வீசிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த ஜெகஜோதி என்கிற ஜீவன், அதிலிருந்து பிரிந்து செல்லக்கூடிய கலைகள், பிரகாச கலைகள் எட்டாக முதலிலே பெறுகின்றன. அதன் பிறகு அவை கொஞ்சம் கொஞ்சமாக விரிந்து பல பல கலைகளாக பெறுகின்றன. பைரவர் என்பதாக ஈசனுக்கு ஒரு பெயர் இருக்கிறது. அந்த பைரவர் என்று சொல்லக்கூடியது ஜீவனிலிருந்து வெளிப்பட்டு வரக்கூடிய இந்த எட்டு விதமான ஜோதி வடிவங்களே. அஷ்ட சித்தர்கள், எட்டு வகையான சித்தர்கள், எட்டு மிகப்பெரிய ஆற்றல் படைத்த சிவ பரம்பரையிலே வந்த சித்தர்கள் இந்த ஆற்றல்களை அடைவதற்காக கைலை மலையை சுற்றிலும் எட்டு மலைகளிலே தங்கியிருந்து தவம் இயற்றி கொண்டிருக்கிறார்கள். இந்த எட்டு மலைகள் என்று சொல்லக்கூடியது அவரவர் சிரசின் உள்ளிலேதான் இருக்கின்றன. ஏதோ பல பல மலைகளிலே சித்தர்கள் தங்கியிருக்கக்கூடிய குகைகள் இருக்கின்றன என்பதாக கருதி இருக்காமல், அவரவர் உள்ளிலே இருக்கக்கூடிய சிரசின் உட்புறமே இந்த எட்டு திசைகள் இருக்கின்றன. ஈசனுடைய உண்மையான வழிகாட்டுதல் படி யோக சாதனத்தை கண்டறிந்த சித்தர்களிலே முதன்மையான சித்தர்கள் எட்டு பேர். அவர்கள் மூலமாக யோக சாதனத்தை கற்றறிந்து இன்றைக்கு பெயர் பெற வாழ்ந்திருக்கக்கூடியவர்கள் 18 சித்தர்கள். ஆனால் இவர்கள் அத்தனை பேரும் சித்துக்களை கண்டறிந்தது என்னவோ அவரவர் சிரசின் உள்ளிலேதான். தான் வசிக்கும் கிரி எட்டும் வானமுட்ட பானான 1000 கோடி காதம் பரப்பாக நிற்கும் இந்த வீதிதானே. 1008 கோடி காத தூரத்திற்கு இதன் ஆற்றல் பரவி இருக்கிறது என்று சொல்லுகிறார். ஒரு காதம் என்பது 30 மைல் என்பதாக ஆராய்ச்சியாளர்கள் கருதுகிறார்கள். 1008 கோடி காத தூரத்திற்கு ஒரு ஜீவனின் ஆற்றல் என்பது பரவியிருக்கும், அதன் பிரகாசம் என்பது பரவியிருக்கும். இந்த வீதி அவ்வளவு நீண்ட நெடிய வீதியாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். கைலாயம் என்று சொல்லக்கூடிய அவரவர் சிரசின் உள்ளிலே இருக்கக்கூடிய மையப்பகுதி, இந்த மையப்பகுதியிலே இருந்து ஜீவசக்தியாகிய வாயு என்று சொல்லக்கூடிய பிரகாசம் முதலில் 8 பெறுகிறது. பிறகு பல பலவாக பெறுகின்றன. ஜீவனிலிருந்து வெளிப்பட்டு வரக்கூடிய அந்த ஆற்றல் வலிமையுடையதாக இருக்கக்கூடிய முதற் சுற்று, அந்த முதற் சுற்றிலே வைரவர் காவல் இருக்கிறார். அதனை அடுத்து அதை சுற்றிலும் 8 சித்தர்கள் தங்கியிருக்கக்கூடிய மலைகள், அவர்கள் தவமையற்றக்கூடிய இடங்கள் இருக்கின்றன. அதனை சுற்றி சித்தர் பெருமக்கள் தங்கியிருக்கக்கூடிய பல பல வரைகள் இருக்கின்றன. 1008 கோடி காத தூரத்திற்கு இந்த வீதி என்பது அமைந்திருக்கிறது. அதாவது சிரசின் உள்ளிலே இருக்கக்கூடிய ஜீவன் அதனுடைய வெளிப்பாடாக இருக்கக்கூடிய ஜீவசக்தியாகிய வாயு என்று சொல்லக்கூடிய கலைகள், அதன் ஓட்டம் என்பது 1008 கோடி காத தூரத்திற்கும் அப்பாலும் கடந்து செல்லுகிறது என்று சொல்லுகிறார். மனோவேகம் என்பது நினைத்து பார்க்க இயலாதது. இதை ஒரு சிறிய உதாரணத்தின் மூலமாக நாம் எளிதாக விளங்கிக் கொள்ளலாம். காசியிலே இருக்கக்கூடிய விசுவநாதருடைய ஆலயத்திற்கு சென்று வந்த ஒருவர் மனதிலே அந்த ஆலயத்தின் காட்சிகளை முழுமையாக உள்வாங்கி பதிய வைத்துக் கொள்கிறார். தென்பகுதியிலே ஏதோ ஒரு மூலையிலே சென்று தங்கியிருந்தாலும் கூட கண்களை மூடிய மாத்திரத்திலே அவர் கண்டு வந்திருந்த காசி விசுவநாதனுடைய காட்சி என்பது உடனடியாக வந்துவிடுகிறது. மனதால் அவர் அடுத்த வினாடியே காசியம்பதிக்கு சென்று விசுவநாதனுடைய தெருமுன்னிலே நிற்கக்கூடியதை அனுபவமாக பார்க்க ஆரம்பிக்கிறார். இதற்கு மனோவேகம் என்று பெயர். இப்படியாக மனதின் வேகம் என்பது 1008 கோடி காத தூரத்திற்கும் பரவக்கூடிய ஆற்றலுடையது. இந்த ஆற்றல் என்பது ஜீவனிலிருந்து வரக்கூடியதே, அதிலிருந்து உற்பத்தியாகக்கூடிய மன அலைகள், எண்ண அலைகள் இவ்வளவு நீண்ட நெடிய வீச்சை கொண்டிருக்கின்றன. மனோவேகம் என்பது அத்துணை அதிசயமானது. எனவே இது கைலாய மலையிலிருந்து வெளிப்படக்கூடிய ஆற்றல் என்பதாக கற்பனையாக சொல்லப்படுகிறது. தேனான கைலைக்கு திரை எட்டாகும், திக்கட்டும் பாலகருக்கும் கலை எட்டாகும். மானான வைரவரும் இவர்தான் ஆகும், வல்லதொரு அஷ்டசித்தர் காத்திருப்பார்.
தானான கைலைமலை அதனை சுத்தி தான் வசிக்கும் கிரியட்டும் வானம் முட்ட பானான ஆயிரத்தின் கோடி காதம் பரப்பாக நிற்கும் இந்த வீதிதானே. ஜீவனிலிருந்து வெளிப்பட்ட மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்று சொல்லப்பட்டவனுடைய தொடர்ச்சியாகவே சகலமும் நிகழ்கின்றன. ஜீவன் இல்லாத போது இவற்றுக்கு இயக்கம் இல்லாதாகிறது. எனவே ஜீவனை சுற்றி இருக்கக்கூடிய ஆற்றல்களுக்கு பைரவர் அஷ்டசித்தர்கள் எட்டு வகையான மலைகள், அவை வானுயர வளர்ந்திருக்கக்கூடிய மலைகள் என்பதாகவெல்லாம் கற்பனையாக சித்தர் பெருமக்கள் சொல்லுகிறார்களே அன்றி இவை யாவற்றையும் அவரவர் சரசின் உள்ளிலேயே காண வேண்டும் என்பது சித்தர் பெருமக்களுடைய முடிவாக இருக்கிறது. வீதியும் நாள் வீதியும் இப்படியே ஆக விலங்கு சப்த லோகமும் இதன் மேலாகும். ஆதியாம் மேலோகம் ஏழுக்கும் தான் அரிதான பூலோகம் வாய்வு லோகம். சாதியாம் வர்ணனுட லோகம் என்று சாற்றுகிறேன் கதிர்மதியின் லோகம் ஒன்று. நீதியாம் நட்சத்திர லோகம் ஒன்று நிகழ்த்துகிறேன் சத்தியலோகம் மேலாமே. சத்தியலோகம் என்பது பிரம்மன் வசித்திருக்கக்கூடிய இடம் என்பதாக புராணங்கள் சொல்லுகின்றன. இங்கே எத்தனை லோகங்கள் இருக்கின்றன என்பதை பற்றி சொல்லுகிறார். வீதி என்று சொல்லும்போது 108 கோடி காதத்திற்கு இந்த வீதி என்பது பரவி இருக்கிறது என்று சொல்லிவிட்டு இதுபோல 4 வீதிகள் இருக்கின்றன என்று சொல்லுகிறார். மனோவேகத்தினுடைய போக்கு என்பது இத்தனை விரிந்ததாக இருக்கிறது. விலங்கு சப்த லோகமும் இதன் மேலாகும். 7 உலகங்கள் இதற்கு மேலே இருக்கின்றன. அதுபோல 7 உலகங்கள் கீழே இருக்கின்றன. கீழே இருக்கக்கூடிய உலகங்களிலே பார்க்கும்போது பூலோகம் என்பது வாய்வு லோகம் என்று கொள்ளப்படுகிறது. வருணனின் உலகம் என்று ஒன்று இருக்கிறது. கதிர்மதியின் உலகம் ஒன்று. சந்திரகலை சூரியகலை நட்சத்திர லோகம் ஒன்று. நட்சத்திரம் என்று சொல்லும்போது ஒன்றல்ல இரண்டல்ல 1 கோடி நட்சத்திரங்கள் ஆகாய வழியிலே மின்னிக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். கோடி கோடி கணக்கான நட்சத்திரங்கள் இருக்கின்றன. இவை எல்லாமே மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்று சொல்லக்கூடிய 4 வீதிகள் வழியாக வீதியும் நாள் வீதியும் இப்படியே ஆக மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்று சொல்லக்கூடிய இந்த 4 வீதிகள் வழியாக 7 உலகங்கள் மேலாகவும் 7 உலகங்கள் கீழாகவும் மனம் சிருஷ்டி செய்து கொள்ளுகிறது. இது சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த உலகங்களுக்கு ஆதியாக அடிநாதமாக இருப்பது சந்திரன் சூரியன் என்று சொல்லக்கூடிய 2 கலைகள். சந்திரகலை சூரியகலை ஆகியவற்றை கொண்டு அவை வெளியிலே வந்தபோது உள்ளும் வெளியுமாக சூரிய சந்திர சஞ்சாரம் ஏற்பட்ட போது பிரகாசம் என்பது ஏற்பட்டு இந்த உலகத்தை தொடர்பு கொள்ளக்கூடிய நிலையை ஒரு ஜீவனுக்கு கொடுக்கிறது. இப்படியாக ஆகாயத்திலே நாம் பார்க்கக்கூடிய அனைத்து உலகங்களும் அவரவர் உள்ளிலே இருக்கக்கூடிய ஜீவசக்தியாகிய வாயுவின் வெளிப்பாடே. அதை கொண்டே இவற்றை நாம் முழுமையாக புரிந்து கொள்ள முயல வேண்டும் என்பது போகர் பெருமானுடைய கருத்தாக இருக்கிறது. சுருக்கமாக இங்கே போகர் பெருமகனார் சொல்லக்கூடியதை வைத்து பார்க்கும்போது அவரவர் உள்ளிலே இருக்கக்கூடிய ஜீவன், அந்த ஜீவனிலிருந்து வெளிப்பட்ட சக்தி பிராணசக்தி என்று சொல்லக்கூடியது உடல் முழுவதையும் இயக்கி கொண்டிருக்கிறது. அப்படி உடல் முழுவதும் பாய்ந்து சென்று சகல உயிர்களும் இயங்குவதற்கு தேவையான ஒட்டுமொத்த இயக்க சக்தியை கொடுப்பதால் அந்த சக்தியை அன்னை பராசக்தி வாழை சக்தி என்று சித்தர் பெருமகனார் குறிப்பிடுகிறார். அது மாத்திரமல்லாது இந்த சக்தி எங்கிருந்து வந்தது என்பதை பற்றி கண்டறிய இயலவில்லை என்பதை பற்றியும் தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். அது மாத்திரமல்ல இந்த ஆற்றலுக்கு பெண் என்று பெயர் கொடுத்து மனோமணித்தாய் வாழைத்தாய் வல்லபித்தாய் என்று சொல்லியதைப் போல அந்த சக்தியை 2 பிரித்து சந்திரன் சூரியன் என்பதாக மாற்றி மேலும் அதை 4 பிரித்து மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்பதாகவும் பிரித்து இவை பாய்ந்து கொண்டிருக்கக்கூடிய உலகங்களை சொல்லும் போது வருணலோகம் சூரிய சந்திர லோகம் நட்சத்திர லோகம் சத்தியலோகம் வாய்வு லோகம் என்பதாக எல்லாம் இங்கே பிரித்து காட்டி சித்தர் பெருமகனார் சொல்லுகிறார். ஆனால் இவை யாவுமே இந்த உலகங்களை எல்லாம் புரிந்து கொள்வதற்கு அணையாத ஜோதியாக சிரசின் உள்ளிலே இருக்கக்கூடிய ஜீவன் என்பது இருந்தாக வேண்டும். ஜீவன் அது தனித்திருக்கும் போது எந்த இயக்கமும் இல்லாது இருக்கிறது. அதனோடு கூட இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இயங்கு சக்தியாகிய ஜீவசக்தி என்பது வந்தான போது சகலவிதமான உலகங்களும் சிருஷ்டிக்கப்படுகின்றன. சகலவிதமான உலகங்களையும் சிருஷ்டிக்கக்கூடிய இடம் சத்தியலோகம். அது மனம் என்றாகிறது. மனமே
எல்லா உலகங்களையும் சிருஷ்டிக்கிறது என்பதுதான் இந்த பாடல் வாயிலாக போகர் பெருமகனார் நமக்கு சொல்லித்தரக்கூடிய கருத்தாக இருக்கிறது. யாவும் நமக்குள்ளேயே உடல் உயிர் இணைந்து இயங்கிக் கொண்டிருக்கும் வரையிலே இந்த உலகங்கள் நமக்கு உண்மையாகின்றன. மரணம் என்கிற ஒன்று வந்தான போது இவை யாவும் இல்லாதாகின்றன. அப்பொழுது வெறுமையான ஒரு வெட்ட வெளியிலே அமைதியான ஆழ்ந்த உறக்கத்தையே ஒரு ஆன்மா சந்திக்கிறது. மீண்டும் கர்மவினைகளை தொலைப்பதற்காக சலனவயப்பட்டு மற்றும் ஒரு அன்னை தந்தையின் கருவிலே நுழைந்து ஜனனம் எடுக்கிறது. இப்படியாக மீண்டும் மீண்டும் ஏற்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஜனன மரணம் என்று சொல்லக்கூடிய இவற்றிலிருந்து மீண்டு வருவதற்கு வாசி சாதனமே வழி. அதை கொண்டு ஆராய்ந்து பார்த்து அவரவர் உள்ளிலே இருக்கக்கூடிய ஜீவனையும் அதிலிருந்து புறப்பட்டு வரக்கூடிய ஜீவசக்தியாகிய வாயுவையும் இணைத்து பார்த்து இதன் தொடக்கம்தான் எது என்பதை பற்றி கண்டறிவதற்காக சித்தர் பெருமக்கள் ஆராய்ந்து பார்த்தும் கூட கண்டறிய இயலவில்லை என்கிற கருத்தை மாத்திரமே சித்தர் பெருமக்கள் பதிவு செய்கிறார்கள். போகர் பெருமகனான் தன்னுடைய ஜனன சாகரத்திலே இதே கருத்தையை பதிவு செய்திருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. யாவும் ஜீவனிலிருந்து வந்தவைதான் என்பது கருத்தாகிறது. நல்லது சகோதர சகோதரிகளே, மீண்டும் மற்றும் ஒரு நல்ல பதிவிலே உங்கள் அனைவரையும் மறுபடியும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.